வணக்கம் இது பதிமூன்றாம் பகுதி ஆல்பர்ட் ஏன்ஸ்டைனுடைய தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தமிழில் விலக்கி கொண்டு வருகின்றேன் நண்பர் முத்து இதை படமாக்கி கொண்டிருக்கின்றார் இன்றைய தேதி இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி பதினாறு பொது சார்பியல் நியதி கோட்பாடு ஜென்ரல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதில் என்ன கூறுகின்றார் பாருங்கள் முன்பு கூறினேன் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தார் கால வெளி டைம் அதே ஒரு மீன் வலையைப் போல இருக்கின்றது என்று சொன்னேன் அந்த மீன் வலை சூரியன் போன்ற அதி நிறை பொருளால் பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்திற்கு கால வெளி வலயம் என்று பெயர் டைம் கருவீச்சார் இங்கே பாருங்களேன் என்ன சொல்கின்றார் இது காலவெளி டைம் இது உள்ளே சூரியன் இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு டேபிள் மேஜை இங்கு ஒரு வளையம் டென்னிஸ் வலை இங்கே ஒரு கனமான பொருளை இங்கே வைத்தால் அந்த கனமான பொருள் இந்த வலையிலே கீழே போகின்றது அப்பொழுது இங்கே ஒரு பள்ளம் ஏற்படும் இதுதான் ஸ்பேஸ் டைம் கருவியாச்சர் இந்த கனமான பொருளால் ஏற்பட்ட ஒரு என்ன சொன்னார் சூரிய ஒளி த லைட் ரேஸ் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் சூரிய ஒளியோ அது எந்த ஒளியோ லைட் வெளிச்சம் நேராகத்தான் போகும் என்று தான் இவ்வளவு நாட்கள் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கின்றது சூரிய வெளி வெளிச்சம் சூரியனுக்கு அருகில் வந்தால் வளையும் என்று சொன்னார் சூரிய ஒளி இது ஒரு நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரத்திலிருந்து விண் விண்மீனிலிருந்து வருகின்ற ஒளி சூரியன் அருகில் வந்தால் இது வளையும் கிராவிடேஷ்னல் லென்சிங் புவி ஈர்ப்பு என்று சொன்னார் கிராவிடேஷ்னல் லென்சிங் என்று பெயரிட்டார் புவி ஈர்ப்பு அதாவது ஒளி நேராக போகாமல் இங்கு வந்தால் வளையும் சூரியன் அருகில் வந்தால் வளையும் ஒரு பெரிய விண்மீன் நட்சத்திரம் ஸ்டார் இருந்தால் அந்த இடத்திலே வளையும் வேறு எந்த ஒரு அதிநிறை பொருள் இருந்தாலும் இந்த சூரிய ஒளி அங்கு வந்து இந்த வெளிச்சம் அங்கு வந்து வளையும் இது வளைவது தான் கிராவிடேஷ்னல் லென்சிங் இது பாருங்கள் ஏன் வளைகின்றது ஒளியினுடைய தகுதி என்ன ப்ராப்பர்ட்டி என்ன ஒளி நேராகத்தான் போகணும் லைட் ட்ராவல்ஸ் இன் இ லைன் இங்கே ஏன் வளைகின்றது அதற்கு இது ஒரு மாடல் இது வளையம் வலை இது வளையம் இங்கே ஒரு பந்தை எடுத்து போடுங்கள் நேராக உருட்டி விடுங்கள் இது நேராக வந்து இந்த பள்ளத்தில் இறங்கி மேலே வரும்போது வளைஞ்சு விடும் நேராக போகாது இந்த பள்ளம் இருப்பதால் இந்த பந்து அதில் இறங்கி வெளியே வரும்பொழுது வளைந்து வரும் சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு வளைந்து வரும் அதே போன்ற லைட் கூட நேராக வந்து பள்ளத்தில் இறங்கி மேலே வரும்பொழுது வளைந்து வரும் கிராவிடேஷனல் லென்ஸிங் இதுவே ஒரு புதுமையான கருத்து ஏங்ஸ்டர் சொன்னார் ஒளி வெளிச்சம் கூட சூரியனுக்கு அருகில் வரும்பொழுது ஏதோ ஒரு ஸ்டார் இது சூரியன் ஏதோ ஒரு இருந்து வருகின்றது விண்மீனிலிருந்து வெளிச்சம் அந்த வெளிச்சம் சூரியன் அருகில் வந்தால் வரையும் கிராவிடேஷனல் லென்சிங் இது பலருக்கு குழப்பம் வெளிச்சம் எப்பொழுதுமே நேராக போகக்கூடியது இவர் என்ன சொல்கின்றார் சூரியனுக்கு அருகில் வந்தால் அது சூரியனை நோக்கி வளையும் என்று சொல்கின்றார் இது எப்படி சாத்தியம் அதற்கு காரணம் சொல்கின்றார் பள்ளம் இருக்கின்றது அந்த பள்ளத்தில் அது இறங்கி மேலே வரும்போது வளைகின்றது பள்ளம் இருப்பதே கற்பனை அதில் எப்படி உள்ளே நுழைந்து வெளியே வருவது போது வளையும் இப்படியெல்லாம் அவர்கள் குழம்பி ஏன்ஸ்டைனை குறை கூற ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது நாம் ஏன்ஸ்டைனை ஒரு கேள்வி கேட்போம் ஐயா என்ஸ்டைன் இந்த ஒளி ஏன் சூரியனை நோக்கி வளைய வேண்டும் ஏன் இப்படி போகக்கூடாதா இப்படி வந்து இப்படி போகக்கூடாது ஏன் சூரியனை நோக்கி விளைய வேண்டும் தம்பி இந்த ஒளி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் போகும் தண்ணீர் கூட நீ ஊற்றினாலும் எது அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் குறைந்த நீளம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அங்கே தான் தண்ணீரும் ஓடும் அதே போல ஒளியும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் போகும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்பது இந்த சூரியனை சார்ந்து வந்தால்தான் அதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸே கிடைக்கின்றது ஆகவே ஒளி வெளிச்சம் சூரியனை நோக்கி வளைகின்றது சூரியனுக்கு பதிலாக ஒரு பெரிய நட்சத்திரம் கோல் இருந்தால் விண்மீன் இருந்தால் அங்கு இப்படி வளையும் அதுதான் அதற்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகவே இந்த ஒளி ஒரு அதிநிறை பொருளுக்கு பக்கத்தில் வந்தால் அது வளைகின்றது இதுக்கு கிராவிடேஷனல் லென்சிங் என்ற பெயர் இதை எயின்ஸ்டைன் கூறினார் அடுத்ததை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்